ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4 சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இன் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் விச் மெஷர்ஸ் 15 மீட்டர் இன்டூ 8 மீட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்போட டைமென்ஷன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லென்த்து, இது பிரெத்துன்னு அர்த்தம். லென்த் இன்டூ பிரெத்துன்றது தான் ரெக்டாங்குலர் ஷேப்போட டைமென்ஷன்ஸ் இல்லையா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லென்த்து, செகண்ட் ஒன் வந்து பிரெத்துன்னு அர்த்தம். ஸோ இன் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் விச் மெஷர்ஸ் லென்த் வந்து 15 மீட்டர் அண்ட் பிரெத்து 8 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவுஸ் ஆர் டைட் வித் எ ரோப் ஆஃப் லென்த் 3 மீட்டர். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டு அந்த ஃபீல்டில் வந்து கவுஸ் ஆர் டைட் வித் எ ரோப் ஆஃப் லென்த் 3 மீட்டர் அட் 4 கார்னர்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ அந்த ஃபீல்டோட 4 கார்னர்ஸ்லேயும் 3 மீட்டர் லென்த் உள்ள ரோப்பால் கவுஸ் வந்து டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்டோட லென்த்து வந்து 15 மீட்டர், அதோட பிரெத்து வந்து 8 மீட்டர், அதோட 4 கார்னர்ஸ்லேயும் வந்து 3 மீட்டர் ரோப்பால் கட்டப்பட்ட கவுஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கவு ஒரு இந்த கார்னரில் வந்து 3 மீட்டர் லென்த் உள்ள ஒரு ரோப்பு. ஸோ இந்த லென்த் வந்து 3 மீட்டர் ஒரு கவ்வை வந்து அதில் கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஒரு ரோப் வந்து 3 மீட்டர் அப்படின்னா அது ஸ்ட்ரெச் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வரைக்கும் அதால் மூவ் பண்ண முடியும். இங்கேயும் அதே போல் 3 மீட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அட் த சென்டர், ஸோ சென்டர்லேயும் ஒரு 3 மீட்டர் ரோப்பால் கட்டப்பட்ட ஒரு கவ் இருந்தது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வேர் நோ கவுஸ் கேன் கிரேஸா. ஸோ அது வந்து கிரேஸ் பண்ணுறதுக்கு, புல் மேயிறதுக்காக அதை கட்டி விட்டுருக்காங்க. இந்த கார்னரில் இந்த 4 கார்னர்லேயும் 3 மீட்டர் ரோப்பால் அதை கட்டி விட்டுருக்காங்க. சென்டர்லேயும் ஒரு 3 மீட்டர் ரோப் இருக்கிற மாதிரி ஒரு கவ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வேர் நோ கவுஸ் கேன் கிரேஸ். ஸோ கவ்வால் கிரேஸ் பண்ண முடியாத எந்த கவ், 4-5 கவ் இருக்கு இல்லையா. ஸோ எந்த கவுமே கிரேஸ் பண்ணாத ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கட்டியிருக்கிற கவ் வந்து என்ன பண்ணும், இந்த இடம் ஃபுல்லாக அதால் மேய முடியும் இல்லையா. அந்த இடத்துல இருக்கிற எல்லா கிராஸையும் அதால் சாப்பிட முடியும். ஸோ கிரேஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கிறது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக அதால் கிரேஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கிறது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக அதில் கிரேஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக. அதே போல் சென்டரில் கட்டி விட்டுருக்கிறது வந்து 3 மீட்டர் ஃபுல் சர்க்கிளுக்கும் அதால் கிரேஸ் பண்ண முடியும். எந்த ஸ்பேஸில் வந்து கிரேஸ் பண்ணாமல் இருக்கும், எந்த கவுமே வந்து கிரேஸ் பண்ணாத ஏரியா எவ்வளோ அப்படின்னா இந்த ஸ்பேஸை. ஸோ அது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு லென்த் அண்ட் பிரெத் இருக்குது. அதுக்கடுத்து இந்த 4 செக்டாரோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒரு சர்க்கிளோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சி அந்த சர்க்கிளோ அந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவிலேருந்து இந்த 4 செக்டாரோட ஏரியாவையும் இந்த சர்க்கிளோட ஏரியாவையும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு மிடில் கவ்வால் கிரேஸ் பண்ண முடியாத ஸ்பேஸோட ஏரியா நமக்கு கிடைக்கும். அதாவது சப்ராக்ட் பண்ணுறதுனா இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இதில் கிரேஸ் பண்ண முடியாத ஸ்பேஸ், இந்த ஷேடட் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து எதை சப்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 4 செக்டாரோட ஏரியாவையும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். அதுக்கப்புறம் சென்டரில் அந்த கவ்வால் கிரேஸ் பண்ண முடிஞ்ச ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, சர்க்கிள் ஸ்பேஸ், அதோட ஏரியாவையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா கவ்வால் எந்த கவ்வாலையுமே கிரேஸ் பண்ண முடியாத இந்த ஸ்பேஸோட ஏரியா வந்து நமக்கு கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இப்போ 1 by 1 பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் ஹோல் ரெக்டாங்கிளோட லென்த்து வந்து 15 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, பிரெத்து வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு, ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 8 மீட்டர் ஸ்கொயர்ட் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 8 5s are 40, 4 8 1s are 8, 1220 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூவில் இருந்து நம்ம 4 செக்டாரோட ஏரியாவையும் இந்த சர்க்கிளோட ஏரியாவையும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த ஷேடட் ஏரியா கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் 4 × ஏரியா ஆஃப் த செக்டார். எல்லா செக்டாருக்குமே வந்து ஒரே ரேடியஸ் தான் இருந்தது இல்லையா, 3 மீட்டர் அப்படின்னு. ஸோ 4 × ஏரியா ஆஃப் த செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதே போல் சர்க்கிளோட ரேடியஸும் 3 மீட்டர் தான். இப்போ இங்கே வந்து செக்டார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரெக்டாங்கிளோட கார்னர்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து 90 degrees இருக்கும், அதனால இது வந்து குவாட்ரண்ட். ஸோ 1/4 × πr² போட்டுக்கலாம், இல்லை 90 degrees by 360 degrees.
இன்டூ பையார் ஸ்கொயர் போடலாம். ஓகே ஸோ திஸ் இஸ் இக்குவல் டு, இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 120 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சாச்சு. மைனஸ் 4 இன்டூ குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால 1/4 இன்டூ ஏரியானால பையார் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து திரும்பவும் பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். பையோட வேல்யூ வந்து 3.14 எடுத்துக்க சொன்னாங்க இல்லையா. இன்ட்டு ஆர் வந்து 3 × 3 மைனஸ் 3.14 × 3 மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் 3 × 3 = 9 × 3.14 மைனஸ் 3 × 3 = 9 × 3.14 மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ், இப்போது இங்கே டெசிமல் மல்டிப்ளிகேஷன் இல்லையா. ஸோ இப்போ நான் 9 × 4 = 36, 3 × 9 = 9 + 3 = 12, 1 டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். 9 × 3 = 27, 28 மைனஸ் இங்கேயும் அதே தான், 28.26 மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ், இது வந்து ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கிறதுனால ஆட் பண்ணி நம்ம சேம் சிம்பிள் போட போகிறோம். ரெண்டுமே வந்து டெசிமல் அடிஷன். ஸோ 28.26 டூ டைம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 12 1 4 5 டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. 16 1 5 ஸோ மைனஸ் 56.52. இப்போ இங்கே வந்து டெசிமல் சப்ராக்ஷன் வருது, இங்கே வந்து ஹோல் நம்பர் இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஜீரோஸ் சேர்த்துக்கலாம். டெசிமல் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு வந்து ஒரே ரூல்ஸ் தான், டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இங்கே ஹோல் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம டெசிமல் பாயிண்ட் எண்டிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீரோஸ் சேர்த்துக்கலாம். இங்கே ரெண்டு டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால ஜீரோஸ் சேர்த்துக்கிறோம், ரெண்டு ஜீரோஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 52 எழுதிக்கோங்க. இங்கே 56 வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தான் எழுதணும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 0 ல் 2 மூட முடியாது, பாரோ ஃப்ரம் ஹியர் இங்கே எதுவும் இல்லை. பாரோ ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து பாரோ பண்ணணும். லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர், அகெயின் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர், லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன். ஸோ 10 ல் 2 போனால் 8, 4 டெசிமல் பாயிண்ட் வச்சுருங்க, 3 அகெயின் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர், 11 ல் 5 போனால் 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 63.48 இஸ் த மீட்டர் ஸ்கொயர் இஸ் த ரெக்வயர்ட் ஏரியா. That's all. Thanks for watching, children.